Hi friends, welcome to Mann Vaasam channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி கோவக்கா கிரேவி எப்படி செய்யறதுன்றாங்க. நல்லா சூப்பரா இருக்கும். சாதத்துக்கு சப்பாத்திக்கு ஒரு சூப்பரான சைட் டிஷ் தான் பார்க்க போறோம். அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. முதல்ல ஒரு வாணல் வெச்சுக்கங்க. ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கங்க. இப்போ நம்ம இந்த நீல வாக்குல அரிஞ்சு வச்சிருக்கோம் கோவக்காவை. அதை வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கோவக்காய் வந்து இது மாதிரி வதக்கிட்டு செய்யும்போது நல்லா சுவையாக இருக்குங்க. இப்போ கோவக்காய் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக பழுத்து இருக்குது. நீங்கள் பச்சையாக இருக்கிறதா பார்த்து வாங்கிக்கோங்க. லாக்டவுனில் கிடைக்கல, முன்னாடியே வாங்கியாந்து வச்சதுனால பழுத்துருது. லைட்டாக உப்பு போட்டு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விடுங்க. நல்லா குக் ஆகட்டும். நல்லா கிளறி விடுங்க. அதை கிளறி விட்டிங்கன்னா நல்லா அடியில் இருக்கிறது மேலே இருக்கிறது அடியில் போயிட்டு நல்லா சமமாக வேகும். திரும்பி மூடி போட்டு நல்லா வேக விடுங்க. பாருங்கள், நம்ம திறக்கும் போது கலர் மாறி இருக்கிறது அழகாக தெரியுது. பாருங்கள், வெந்துகிறதும் தெரியுது. நீங்கள் டீப் ஃப்ரை கூட பண்ணி எடுக்கலாங்க. நல்லா எண்ணெயில் நிறைய எண்ணெய் ஊற்றி கூட நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வேறு பிளேட்டில் மாற்றிக்கலாங்க. இந்த அளவுக்கு போதும். அதே வாணலில் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1 டீஸ்பூன் ஜீரகம். ஜீரகம் நல்லா வெடிக்கிட்டுன்ட்டு நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம். வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. இந்த கிரேவிக்கு பார்த்திங்கன்னா வெங்காயம் கொஞ்சம் கூடுதலாக சேருங்க. நல்லா ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கோங்க. அதை சேர்த்து நல்லா வதக்கட்டுங்க. இப்போ 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் கடலை மாவு சேர்க்குறேங்க. கடலை மாவு சேர்த்துட்டு அந்த வெங்காயத்து கூட நல்லா வதக்கி விடுங்க. நல்லா பொன் நிறமாக ஆகிற அளவுக்கு வதக்கி விடுங்க. கடலை மாவு சேர்த்து செய்யும்போது கிரேவி நல்லா திக்னஸ் கிடைக்கும், சூப்பராக இருக்கும், சுவையும் நல்லாயிருக்கும். அப்புறம் கடலை மாவு சேர்த்ததுக்கப்புறம் நம்மளுக்கு எண்ணெய் பொங்க ஆரம்பிக்கும். நீங்கள் அதுக்கோசம் பயப்பட தேவையில்லை. இப்போ பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதையும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. பச்சை மிளகாய் வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்குங்க. நான் 1/3 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம தக்காளி 1 தக்காளி நறுக்கி போடுறேங்க. கோவக்காய் லைட்டாக புளிப்பு சுவை இருக்கிறதுனால தக்காளி அதிகமாக சேர்க்க தேவையில்லை. 1 தக்காளி நல்லா பொடியாக நறுக்கி சேருங்க. கடலை மாவு சேர்த்ததுனால வாணலில் ஒட்டும். நான்ஸ்டிக்காக இருந்தால் ஒட்டாதுங்க. நான் அலுமினி வாணலில் செய்கிறதுனால ஒட்டுது. பார்த்து கிளறி விட்டுக்கினே இருங்க. மூடி போட்டு 1-2 நிமிஷம் அப்படியே வேகட்டங்க. வெந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த தக்காளி நல்லா ஜூஸியாக நல்லா வேகணுங்க. இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் காரம் மிளகாத்தூள், தேவையான உப்புங்க. கசூர் மேத்தி சேர்க்குறேன் நான். 1 டீஸ்பூன் அளவுக்கு கசூர் மேத்தி சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா மசாலாவோடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு கிளறி விட்டுக்குங்க. இப்போ 1/2 கிளாஸ் தண்ணி அந்த மசாலா வேகிறதுக்கு மட்டும் சேர்த்துக்கலாங்க. நல்லா கிளறி விடுங்க. ஏன்னா அடியில் இப்போ கடலை மாவு இருக்கிறதுனால கொஞ்சம் லைட்டாக ஒட்டின்னு இருக்கும். நல்லா அடி வரைக்கும் கிளறி விடுங்க. இன்னும் கூடுதலாக 1-2 நிமிஷம் கழித்து ஒரு கூடுதலாக இன்னும் 1/2 கிளாஸ் தண்ணி விட்டுக்குங்க. அவ்வளோதாங்க. 1-2 நிமிஷம் கொதிக்கட்டுங்க. இந்த மசாலா நல்லா கொதிக்கட்டும். இடையில் கிளறி விட்டுக்குங்க. இப்போ நம்ம இந்த கோவக்காவை சேர்த்துக்கலாங்க. கோவக்காய் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இப்போ இந்த வெயில் டைமில் கோவக்காய் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. குளிர்ச்சியான பொருளும் கூட இது. கோவக்காய் சாப்பிட்டினா சீக்கிரமாக செரிமானம் ஆகுங்க. சுகர் பேஷண்ட்டு ரொம்ப எடுத்துக்கணும் கோவக்காவை. அவ்வளோதாங்க. ஒரு மூடி போட்டு நல்லா மூடி விடுங்க. 1-5 நிமிஷம் கழித்து நான் காட்டுறேன் பாருங்கள். நல்லா கிளறி விடுங்க.
ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் எடுத்து விட்டு கிளறி விடுங்க. திரும்பி போட்டு மூடி வைங்க. உங்களுக்கு காய் நல்லா வேகிறதுக்கு 10 நிமிஷம் ஆகுங்க. மசாலாலாம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் ஆகும். கோவக்காய் கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுத்துக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வெந்ததுக்கப்புறம் மிளகுத்தூள் சேர்க்குறேங்க. லாஸ்ட்டில் இறக்குற டைமில் தான் மிளகு சேர்க்கணும். முன்னாடியே சேர்த்திங்கன்னா வந்து காய் வந்து கசக்க ஆரம்பிக்கும். பாருங்கள் காய் நல்லா வெந்து அந்த கலர்லாம் மாறி இருக்குது பாருங்கள். கிரேவியும் பார்க்குறதுக்கு நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். நம்ம இறக்குற நேரத்தில் தான் எப்போயுமே மிளகு சேர்க்கணும். அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு நம்ம கோவக்காய் கிரேவி. இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மண் வாசம் சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.